Hello friends, hello. How are you? In our video, we will make a snack. It is very easy and snack. We will make 1 cup of maida. We will not use any other things. We will use one maida. We will use one cup of maida. வண்டு பூச்சி எல்லாம் நிறைய இருக்கும் அதனால எப்பவுமே மாவு ஐட்டம்லாம் நம்ம ஸ்நாக் செய்யும்போது சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா கையில அப்படி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகாய் நீங்க கொரகொரப்பா இடிச்சிட்டு நீங்க சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து கொரகொரப்பா அரைச்சு சேக்கறதா இருந்தா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க Now, we will add chili flakes. Chili flakes are not in the same way. We will add a little bit of chili flakes. சப்பாத்திக்கு மாவு பிசைறது விட கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க फ्रेंड्स மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் சப்பாத்திக்கு மாவு பிசைறது விட கொஞ்சம் கெட்டியாவே மாவு பிசைஞ்சுக்கோங்க குறஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது மாவு ஊற வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா ஸ்நாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் மாவு 15 நிமிஷம் நல்லா ஊற வெச்சிட்டேன் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை மாவு வந்து உருண்டை பண்ணி வெச்சுக்கலாம் மாவு ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்கலாம் பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி மாவு உருண்டை பண்ணி வெச்சுக்கோங்க ஒரே சைஸ்ல உருண்டை பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க மாவை மொத்தம் எனக்கு 6 உருண்டைகள் கிடைச்சிருக்கு இப்போ ஒவ்வொரு உருண்டைகளா நம்ம மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசா தேய்க்கணும் மொத்தமா இருக்க கூடாது சப்பாத்திக்கு தேய்க்கறத விட நல்ல மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்கலாம் மாவு ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா மைதா மாவு போட்டு தேய்ச்சிக்கிறேன் பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் தேய்ச்சு தேய்ச்சு ஒரு ప్లేట్ல போட்டு வெச்சுக்கலாம் இதே போல மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நான் மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்கறேன் இந்த மாதிரி நான் எடுத்திருந்த 6 உருண்டைகளையும் நல்லா மெல்லிசா தேய்ச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேல கொஞ்சம் வெண்ணெய் வந்து நான் தடவிக்க போறேன் வெண்ணெய் அப்படியே நெய் கூட தடவிக்கலாம் நெய் சேக்க பிடிக்காது வெண்ணையும் பிடிக்காது அப்படி நினைச்சீங்கனா நீங்க எண்ணெய் கூட தடவிக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டா தடவிக்கோங்க வெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல கொஞ்சமா மாவு வந்து நான் தூவி விட்டுறேன் சும்மா ரொம்ப அதிகமா வேணாம் லைட்டா தூவி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேயர் நம்ம வெச்சுக்க போறோம் இந்த மாதிரி 6 உருண்டைகள் எடுத்து நம்ம தேய்ச்சு வெச்சிருக்கோம் ஒவ்வொரு லேயரையும் இதுக்கு மேல இப்ப நம்ம வெச்சுக்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸ்ல தேய்ச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ இதுக்கு மேல திரும்பவும் வெண்ணெயை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சும்மா லைட்டா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல லைட்டா மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் அந்த லேயர் வந்து பிரியாம இருக்கணும் அதுக்காக நம்ம வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மேல கொஞ்சம் லைட்டா மாவு வந்து தூவி விட்டுக்குறோம் இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேயர் நான் வந்து வச்சிக்கிறேன் திரும்பவும் இதுக்கு மேல வெண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு மேல மாவு கொஞ்சம் லைட்டா தூவி விட்டுட்டு இன்னொரு லேயரை மேல வச்சுக்க போறேன் இதே மாதிரி நான் எடுத்திருந்த 6 உருண்டைகளையும் தேய்ச்சு இந்த மாதிரி நான் பண்ணிக்க போறேன் பாருங்க फ्रेंड्स 6 உருண்டைகளையும் நல்லா மெல்லிசா தேய்ச்சிட்டு ஒன்னு மேல ஒன்னு வச்சு நான் ஃபுல்லா அடிக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேல கடைசியா கொஞ்சம் வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலயே மாவு வந்து நம்ம தூவி விட்டுக்கணும் மேல கொஞ்சமா மைதா மாவு தூவி விட்டுக்கறேன் நம்ம ரோல் பண்ணும்போது நல்லா அந்த லேயர் பிரியாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம் இப்போ அப்படியே இது ஃபுல்லா நல்லா டைட்டா உருட்டிட்டே வரணும் கொஞ்சம் கூட கேப்பை விட கூடாது நல்லா டைட்டா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டியாச்சு
இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒட்டிக்கோங்க. திரும்ப நான் இந்த இடத்துல கொஞ்சம் வெண்ணெய் போட்டு இந்த லேயர் பிரியாமல் இருக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வெறும் வெண்ணெய் மட்டும் போட்டால் போதும், அப்படிலாம் தண்ணி கூட நீங்கள் தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு ஒட்டினீங்கனாலும் நல்லா டைட்டாக ஒட்டிக்கும், லேயர் வந்து பிரியாது. சும்மா இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும். நல்லா உருட்டியாச்சு. இப்போ கத்தியை வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேணாம், ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா ரவுண்டாக இது போல் ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது போல் தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ண எல்லா மாவையும் நான் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காயக்கூடாது, ஓரளவுக்கு தான் காயணும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக மேலே வந்து கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது. அதனால் ஓரளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு மொத்தமாகவே வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாவு எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் ரொம்ப பபுள்ஸ் வரக்கூடாது, ஓரளவுக்கு தான் வரணும். இந்த மாதிரி எண்ணெய் மிதமான தீயில் இருக்கும் போதே நம்ம குக் பண்ணணும். அதே சமயம் எண்ணெய் வந்து ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து மேலேயும் கலர் வரும். நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா எண்ணெயில் போட்டதுமே வந்து கலர்லாம் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. மேலே வந்து கலர் மாறிட்டே இருக்கே வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் எடுத்துருவோம். மிதமான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கோங்க, அதே சமயம் மிதமான தீயிலே குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டோம்னா நல்லா குக் ஆகி வெந்து வந்துடும். நல்லா வெந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமான கலரில் வரும், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு, மேலேயும் லைட்டாக கலர் வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், எடுத்துடலாம். கலர் மாறலைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் வந்து கொதியெல்லாம் அடங்கி இந்த மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டுக்கலாம், இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் தேய்ச்சிருக்கேன், இன்னும் நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லாமாவே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் அதிகமாகலாம் சேர்க்கவே இல்லை பாருங்கள். மைதா மாவு கூட கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பொருளே தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஓமம் அதெல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஸ்நாக் இது. ஒரு வாரம் ஆனாலும் நமத்து போகாமல் நல்லா மொறு மொறுன்னே இருக்கும். ஸ்நாக் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடு ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மொறுன்னு நமத்து போகாமல் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த ஸ்நாக்கை எடுத்துகிட்டு போகலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா வெந்து மொறு மொறுன்னு வரும். இல்லைனா உள்ளே மாவு பச்சையாகவே இருக்கும், மேலே மட்டும் கலர் மாறி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ரோல் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். டைம் ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.